நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பாவ கிரகங்கள் லக்னத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்? செவ்வாய் சனி ராகு மூவரும் தனுசு வீட்டில் இருக்கிறார்கள். நீங்க சொன்ன உதாரணமே தான். இங்கே குரு மூன்று நிலைகளில் அவர்களை பார்க்க முடியும். அங்கே சேரலைன்னு வச்சுக்குவோம், பார்க்க முடியும். அவர்களோடு குரு இல்லை. அதாவது 5, 7, 9 இடங்களில் குரு இருக்கிறார். 5, 7, 9 இடங்களில் இப்போது இந்த மாதிரி கட்டம் வருகிறது. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா குரு பார்வை சகலத்தையும் மாற்றும். குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறது குரு ஒரு வீட்டோ பவர் உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறேன். குரு கொடுக்கின்ற வீட்டோ பவர், குருவிடம் இருக்கின்ற வீட்டோ பவர் நல்லவைகளுக்காக செயல்படும். சனியிடம் இருக்கின்ற வீட்டோ பவர் கெடுதல்களுக்காக செயல்படும். ரெண்டு பேருக்குமே வீட்டோ பவர் உண்டு. சனி பார்த்துட்டார்னா அப்படியே அந்த ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம்லாம் கிடையாது. ஒரு குடம் பாலையும் ஒட்டுமொத்தமாக விஷமாக்கிடுவார் சனி. ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம்ன்ற கதையெல்லாம் சனிக்கிட்ட கிடையாது. ஒரு குடம் பாலையும் அப்படியே ஒரு குடம் விஷமாக மாற்றிவிடக்கூடிய தன்மை சனியின் கொடூர பார்வைக்கு உண்டு. பாபத்துவமான சனியின் பார்வைக்கு உண்டு. ஆட்சி உச்சத்தை மூலத்திரிகோணத்தை மட்டும் அடைந்து சுபத்துவமே இல்லாத சனியின் பார்வைக்கு ஒரு குடம் பாலையும் ஒரு குடம் விஷமாக மாற்றக்கூடிய தன்மை உண்டு. அதே நேரத்தில் எந்த நிலையிலும் குருவின் பார்வை ஒரு குடம் விஷத்தை விஷமற்றதாக மாற்றக்கூடிய அருந்தக்கூடிய அமைப்பில் பாலா மாத்திரனா கூட குடிச்சா சாக மாட்டாயா அப்படின்ற அமைப்புக்கு அவர் மாற்றிடுவார். குருவின் தன்மை அதுதான். ஒரு குடம் விஷமே இருக்கிறது, அது பாலாக மாறவில்லை என்றால் கூட குருவின் வலிமையை பொறுத்து கடக குரு உச்ச குருவாக இருக்கும்போது பாலாக கூட மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குருவின் பார்வைக்கு உண்டு. குருவின் பார்வை, இந்த பார்வை பலத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஜோசியமே சொல்ல முடியும். பார்வை பலம் குழப்பம். பார்வை பலத்தை, ஜோதிடம் என்பது மகா அடுக்குகள். பாவகம், பாவக சுபத்துவம் பாவத்துவம். காரக கிரக சுபத்துவம் பாவத்துவம். எல்லாவற்றையும் விட மேலாக பார்வை பலத்தின் மூலமான பாவக காரக சுபத்துவம். ஒரு கிரகத்தை யார் பார்க்கிறார், ஒரு பாவகத்தை யார் பார்க்கிறார், என்னுடைய இந்த பார்வை பலத்தின் அடிப்படையில் தான் 8, 12 சுபத்துவமே வருது. சந்திர சூரியனுடைய பார்வை அமைப்புகளை பற்றி ஒரு இது எழுத போகிறேன், ஒரு வீடியோ பேச போகிறேன். அது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள். கடந்த சில வருடங்களாக சில 1000 ஜாதகங்களை பார்த்தவனுடைய அடிப்படையில் சந்திர சூரிய சந்திரங்களுக்கென்ற பஞ்சபூத கிரகங்களுடைய பார்வைகள், சந்திர கிரகத்துடைய அதாவது 5 கிரகங்களின் மட்டுமே முதன்மை பார்வைகள், சூரிய சந்திரர்களுக்கான பார்வைகளை பற்றி தனியான விஷயங்களை எழுதுறதா இருக்கிறேன், அதையும் வீடியோவாக பேசுகிறதா இருக்கிறேன். அப்போ அந்த பார்வை பலன்கள் அமைப்பை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கும் போது தான் என்னுடைய 8, 12 இடத்து சுபத்துவ அமைப்புகளே இங்கே தான் வரும். குரு 4 இடத்துலேருந்து 8, 12 இடத்தை பார்ப்பார். உடனே அவர் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் இருப்பார். 8, 12 சுபத்துவத்தை சொல்கிறேன் இல்லையா. ஆக அந்த அமைப்பில் இங்கே குரு பார்த்து விட்டாலே குருவின் குரு சனி பார்வை ஆன்மீகத்தை கொடுக்கும். குரு செவ்வாய் பார்வை அதிகாரத்தை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன குணம் இங்கே இருக்கும். சனி மட்டும் இருந்தால் ஆன்மீகம், சனி மட்டும் இங்கே இல்லை. இங்கே தான் டிகிரிக்குள்ளே வந்துருங்கன்னு சொல்கிறேன். கிரக சேர்க்கைகளுக்கான அமைப்பை பார்க்கும் பொழுது யாரை குரு பார்க்கிறார்? ஒருவேளை இந்த கட்டத்திற்குள்ள சனி 10 டிகிரியில் இருக்கிறார், அங்கே ஏதேனும் ஒரு இடத்தில் குரு 10 டிகிரியிலிருந்து சனியை நேருக்கு நேரே பார்க்கிறார். 8, 13, 22 ஒரு கணக்கு சொல்கிறேன். அந்த 8, 13, 22 கணக்குகளில் வந்து தெளிவாக 8, 13, 22 கணக்குகளில் அந்த ஒரு நட்சத்திர கணக்கு தான். 13.2 ஒரு நட்சத்திரத்தின் தூரம். ஒரு 8 டிகிரிக்குள்ளே 7 டிகிரிக்குள்ளே நெருங்குகின்ற கிரகம் தன்னுடைய ஒட்டுமொத்த தன்மையை பாவத்துவமாக சனியிடம் பறிகொடுக்கும், இது ராகுவிடம் பறிகொடுக்கும். 13.2 இருக்கிறது கொஞ்சம் எட்டி நின்று ராகுகிட்ட பயந்துக்கிட்டே உள்ளே போகிற தன்மையில் இருக்கும். 22 டிகிரிக்கு அப்போல ராகுவின் பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. இந்த அமைப்பின் அடிப்படையில் லக்னத்தில் செவ்வாய் சனி ராகு, 12 குரு மறைந்திருக்கிறார். இந்த இடமும் இப்படித்தான். 12 குரு மறைந்தாலும் செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார். லக்னத்தோடு பரிவர்த்தனையாகி இருக்கிறார். லக்னத்தோடு பரிவர்த்தனை ஆனாலே லக்னம் செழிவாயிடும்.
லக்னத்தோடு பயத்தினியாகி இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார், திக்பலத்திற்கு அருகில் இருக்கிறார். அங்கே வந்து ரெண்டாவது இடத்துல நீச்சமாக்கியிருந்தார், சனியின் வீட்டில் இருந்தார். ஆனால் இங்கே விருச்சிகத்தில் நட்பு வீட்டில் அமர்ந்து குரு பரிவர்த்தனையாகி திரும்ப மறைமுகமாக லக்னத்தோடு போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறார். சரி, இங்கே தசாபக்திகளுக்கு ஏற்பவும் குண அமைப்புகள் வெளிப்படும். குண அமைப்புகள் என்ன?